இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகபட்ச மக்கள் தொகை கொண்டிருக்கிற சீன பெருநாட்டினுடைய ஊகான் மாநிலத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வைரஸ் கிருமி இந்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்திருக்கிறது. நம் தேசத்திலே நாம் இதற்கு முன்பு அம்மை, போலியோ, பிளேக், காலரா என்று எத்தனையோ நோய்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் வேறு ஒரு தேசத்திலிருந்து தருவிக்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் நம்மை அறியாமல் நாம் விரும்பாமல் நமக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து இறக்குமதியாகி இருக்கிற இந்த கிருமியினுடைய தாண்டவம் தலைவிரித்தாடி எல்லா தளங்களிலும் இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கிறது. ஆங்காங்கே மனிதர்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிற போது உள்ளபடியே மனம் வெம்பி வெதும்புகிறது. நாற்தொடுத்து ஈக்கிலன், நன்று ஆய்ந்து முடிக்கிலன், பார்த்துளி பெய்யிலன், பல்லோர் பழுக்கிலன், தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால் என்று சொல்லுவார்கள் இலக்கியத்தில். இந்த கூத்தன் என்கிற உயிர், இந்த உடல் கூட்டிலிருந்து வெளியே போகிற அந்த சம்பவமானது ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு நடந்தால் மட்டுமே அது நியாயமானதாகவும் தர்மத்திற்குண்டானதாகவும் இருக்குமா? ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு மிக குறைந்த வயதுடைய சின்னஞ்சிறு பிள்ளைகள், வாலிப வயதில் இருக்கிற இளைஞர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், பண்பாளர்கள், நாட்டு நலனிலே முன்னிற்கிறவர்கள், இன்றைக்கு இங்கிலாந்து நாட்டுடைய இளவரசராக இருக்கிற சார்லஸ், அந்த நாட்டினுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் என்று எவரையுமே விட்டு வைக்காமல் இளவரசரில் ஆரம்பித்து மிகச்சாதாரணமான ஒரு ஏழை குடிவானவன் வரையிலும் அத்தனை தளங்களிலும் ஊடுருவி பாய்ந்து இந்த கரோனா மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொடுத்து கொண்டது. ஒரு சர்வதேச அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஊரடங்கு. இதை சர்வதேச ஊரடங்கு என்று சொல்வதை விட உள்ளிருப்பு என்றுதான் மிகச்சரியான தமிழ் வார்த்தையாக இருக்கும். உள்ளிருப்பு என்றால் மனிதர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டும், மனிதர்கள் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்க வேண்டும், மனிதர்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரையறையை எல்லையை மீறி வெளியே வரக்கூடாது என்று நாம் மட்டுமல்ல, தமிழகம் தாண்டி இந்தியா, இந்தியா தாண்டி மற்ற நாடுகள், மற்ற நாடுகளையெல்லாம் தாண்டி உலக அளவிலே ஐக்கிய நாடுகள் சபை அளவுக்கு த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் டிக்ளேர்ட் திஸ் கர்ஃப்யூ அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மிகப்பெரிய சர்வதேச உள்ளிருப்பு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சர்வதேச உள்ளிருப்பு என்பது இன்றைக்கு மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, மனித வாழ்க்கையில் எத்தனை விதமான விஷயங்களை, எத்தனை விதமான தாக்கங்களை, எத்தனை விதமான மாற்றங்களை, எத்தனை விதமான நகர்வுகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த சர்வதேச உள்ளிருப்பு இரண்டு செயல்களை செய்கிறது. ஒன்று வேதனை, இன்னொன்று போதனை. வேதனை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அன்றாடம் காட்சிகள், தினந்தோறும் வண்டி இழுப்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், வீட்டு வேலைக்கு போபவர்கள், கட்டிடத்தில் வேலை புதியதாக கட்டக்கூடிய கட்டிட பணியாளர்கள், ரோடு வேலை போகிறவங்க, போர் வேலை போடுறவங்க, தினந்தினம் அன்றைக்கு காலையில் போனால்தான் சாப்பாடு, மாலையில் வந்து வீட்டுக்கு அரிசி வாங்கி தான் சாப்பிடணும், அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வாழக்கூடியவங்க, அவர்களுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மண்வெட்டி கூலி தின்றலாச்சே, எங்கள் வாழ் வழியும் வேல் வழியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலகு வில்லினோட தூணி, நல்ல நாதமிகு சங்குலியும் பேணி, பூநிலகு தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, கண்ணங்கரிய விருள் நேரம், சில் காற்றும் பெருமழையும் சேரும், சின்ன கரிய துணியாலே
எங்கள் தேகமெல்லாம் மூடி நரி போலே. ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறு படும் பாட்டில் கோழை எலிகளெனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல துடிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று சொல்வார். அப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு நிலைமை இதுதான் இங்கே வேதனை. வேதனையினுடைய இன்னொரு பரிணாமம், இத்தாலியினுடைய பிரதமர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற காட்சி. அங்கே பிணக்குவியல்களாக இறந்து போனவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு இடமும் சரியான சூழலும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற அந்த வேதனையான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து தொலைக்காட்சிகளின் வாயிலாக பார்க்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழில்நுட்பத்தின் தலை சிறந்த நபர் என்று தன்னை தானே பிரகடனப்படுத்தி கொண்ட அமெரிக்கா இன்றைக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியிடத்திலே போராடி தோற்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனை பெரிய வல்லரசாக இருந்தாலும் கூட அதனிடத்திலே எவ்வளவு பெரிய ஆயுதங்கள், எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி, எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி, எத்தனை மிகப்பெரிய ஜாம்பவான்கள், எத்தனை பெரிய புத்திசாலித்தனம் எத்தனை இருந்தாலும் சரி, கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமியிடத்தில் தோற்று போய் உயிருக்காக மன்றாடி கொண்டிருக்கிற கொடுமையான சூழலை அமெரிக்கா சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கிற மாநிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அட்லாண்டா, அல்பாமா, அலாஸ்கா, டொரண்டோ, நியூயார்க், நியூஜெர்சி, ஃபிலடெல்ஃபியா, போர்ட்லாண்ட், சான்டியாகோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ என்று அத்தனை மாநிலங்களிலும் தங்குதடையின்றி கொரோனா பரவி இருக்கிறது. ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவினுடைய அதிபர் வாழக்கூடிய ஒயிட் ஹவுஸ் அமைந்திருக்கிற வெள்ளை மாளிகை அமைந்திருக்கிற வாஷிங்டன் மாநகரம், இந்த பூலோகத்தினுடைய சொர்க்கமாக கருதப்படக்கூடிய வாஷிங்டன் மாநகரம் இன்றைக்கு பிணங்களை அடுக்கி வைப்பதற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தர்மசங்கடமான சூழல் இதுதான் சர்வதேச உள்ளிருப்பு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வேதனை. சரி, சர்வதேச உள்ளிருப்பினால் போதனை என்று இன்னொரு பக்கம் இருக்கிறதே, நாணயத்துடைய இன்னொரு பக்கம் போல என்ன போதனை, என்ன கிடைக்கிறது, என்ன கற்றுக்கொண்டோம், என்ன கிடைத்திருக்கிறது, என்ன பயின்று கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் நன்றி யோசித்து பார்க்கும். பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் சொல்லுவார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அஞ்சு பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அஞ்சு பஞ்சபூதங்கள். நீர் மனிதனுடைய வல்லாதிக்க வெறி பிடித்து எல்லா தலங்களிலும் நீரை பயன்படுத்தி கழிவு நீர் வாழ்க்கையோடு கலந்து கடலில் இருக்கிற எல்லா வளங்களையும் கெடுத்து ஒரு ஒட்டுமொத்த உலகத்திற்கே மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறையை, தண்ணீர் மாசுபடுதலை, தண்ணீருக்காக இன்னொரு போர் மூலக்கூடுமோ என்கின்ற அளவுக்கு தண்ணீர் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி போனது. நீர், நெருப்பு, காற்று மாசுபடுதல், ஆகாயத்திலே தினந்தோறும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மாதந்தோறும் நாள் முழுக்க தங்குதடையின்றி இடையராதும் தடையராதும் பயணித்து கொண்டிருந்த விமானங்கள், தொழிற்சாலைகள் என்று காற்று மாசுபடுதல், ஆகாயம் மாசுபடுதல், நிலத்தடியிலே தினந்தோறும் வாயுக்களை எடுத்தல் என்று விதவிதமான பிரச்சனைகளால் எல்லா தலங்களிலும் புண்பட்டு போயிருந்த இந்த பஞ்சபூதங்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறது. இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் பஞ்சபூதங்களை நிம்மதியாக இயக்குவதற்கு வாய்ப்பும் சூழ்நிலையும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் போதனை, மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. இயற்கையோடு எப்போதும் மோதிக்கொண்டிருக்கிற மனிதன் வல்லாதிக்க விரிபிடித்து அத்தனையும் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற மூர்க்கத்தனமான வரியோடு மனிதன் பயணித்துக் கொண்டே இருப்பானேயானால், இயற்கையோடு தொடர்ந்து போராடி கொண்டிருப்பானேயானால் இயற்கை ஒரு நாள் மனிதனை நிறுத்தும், நின்று வேடிக்கை பார் என்று சொல்லும். எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும், எத்தனை தொழில்நுட்பம் இருந்தாலும், எத்தனை புத்திசாலித்தனம் இருந்தாலும், எத்தனை வகையான சாமர்த்தியம் நம்மிடத்தில் இருந்தாலும், இயற்கைக்கு முன் நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் என்பதை இயற்கை நம்மை நிறுத்தி நின்று யோசிக்க வைக்கும். அதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற போதனை. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நான் பார்த்த ஒரு செய்தி. ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுற சகோதரர் அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல், அது வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. பார்த்தா எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற ஒரு தாயும் தகப்பனும் நகரத்தில் இருக்கிற அந்த மகனோடு ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த தம்பியோட பேசுகிறாங்க. அந்த தாய் பதறுகிறாள், கண்ணீர் வடித்து கதறுகிறாள். அந்த வேலை வேண்டாம்ப்பா, போதும், இத்தனை நாள் இருந்துட்ட, ஏதாவது ஆகிடப்போது, தயவு செஞ்சு நீ வந்துரு, போதும், நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம், உனக்கு என்றைக்குனாலும் நாங்கள் பார்த்துக்குவோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த வேலையை விட்டுட்டு வந்துரு, போதும் அப்படின்னு அந்த தாய் கதறாங்க. அந்த தகப்பன் சொல்லுகிறார், விவசாயம் இருக்குப்பா, நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ வந்துரு, நீ கிளம்பி வந்துரு, ஊரடங்கு எல்லாம் போட்டுட்டாங்க, நீ எப்படியாவது சொல்லி பிடிச்சி நீ கிளம்பி வந்துரு, அந்த வேலையை விட்டுட்டு வந்துருன்னு பெற்றோர் இருவருமே சொல்லுகிற போது ஆம்புலன்ஸ் ஓட்டுகின்ற அந்த ஓட்டுநர், அந்த மனிதநேயம் மிகுந்த அந்த நண்பர் சொல்லுகிறார் பெற்றோரிடத்தில், எல்லாருமே இப்படி வந்துட்டா அப்போ ஊருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறார். எல்லாருமே இப்படி வந்துட்டா அப்போ ஊருக்கு, இந்த ஊருக்கு யார்? உண்மையில் நண்பர்களே, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற நண்பர் தான், இந்த சகோதரன் தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையின் ஒட்டுமொத்த அடையாளம். இவரை போன்ற தியாக உள்ளங்கள் தான் போற்றப்பட வேண்டும். அவர்களை எல்லோரும் நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு